ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸ்கூல் போகிறவங்களுக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கும் ஹெல்த்தியான டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்பைசியான கேரட் கார்ன் கிரேவி, ரொம்ப டேஸ்டியான மூன் தால் பராத்தா. டிஃபன் பாக்ஸில் இந்த ரெசிபி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. இது கிரேவிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கிளீன் பண்ண கார்ன், ரெண்டு கேரட், மூணு தக்காளி, மூணு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கையளவு மல்லி, இது கூட சின்ன கிளாஸால ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவுலில் ஒரு மணி நேரம் ஊற வச்ச பைத்தம்பருப்பு. இந்த பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு சீக்கிரமே ஊறிடும், ஒரு முக்கால் மணி நேரம் ஊறினாலே போதும். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டியாச்சு. அரை டீஸ்பூன் காரம், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, இது கூட சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கடல மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யை நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சேர்த்துருக்கிற இந்த கடலை மாவு இந்த பராத்தாவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச பைத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மூந்தால் பராத்தா. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தது இல்லைனாக்கா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒத்தாப்பில் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிசையும் பொழுது வித வெதனை சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கனாக்கா இந்த பராத்தா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாக அடித்து பிசைஞ்சாச்சு. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இது 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக 2 விசில் வந்துடுச்சு. இதில் சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் உள்ள கேரட்டையும் கானையும் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. மீதி உள்ள தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதில் வேக வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, குக்கரில் வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மழைமழைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் உதுத்து எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இதே மாதிரி நைஃபால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்ச கேரட்டை சின்ன சின்ன பீசஸாவோ இல்லை பெருசாவோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நல்லா பச்சை வாசனை போக ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதை வதக்கி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனிமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. நல்லா கம்ம கம்மன்னு வாசனை வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் தயிர் சேர்த்துக்கிறத விட 1/2 கப் மலாய் சேர்த்திங்கனாக்கா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கானையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. மொத்தத்தில் ஒரு 15 நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாத்திரத்தை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்திங்கனாக்கா அருமையான ஸ்வீட் கார்ன் கேரட் கிரேவி ரெடி. கடைசியாக கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யோ பட்டரோ மட்டும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, மல்லின்னு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. குழந்தைங்களும் கருவேப்பிலை மல்லியை ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. நம்ம கிரேவி ரெடி. மாவை ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ணிடலாம். இந்த மாவை இப்போ மெல்லிசான சப்பாத்தியாக தீத்திக்கலாம். இதுக்கு தொடு மாவோ ஆயிலோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நல்லா மெல்லிசாக தீத்தி பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்து வேக விட்டு எடுத்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக ஸ்பைஸியாக இருக்கும். மாவு மிக்ஸ் பண்ணும் பொழுது ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ஸ்டிக்கியாக இல்லாமல் நம்ம மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என் பசங்களுக்கு தேவையான சைஸுக்கு தீத்தி எடுத்திருக்கேன்.
இதில் சேர்த்துருக்கிற அந்த மூணு தால் எவ்வளோ நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். பேனை ஹை ஃப்ளேமில் வச்சு தேவையான அளவு ஆயிலோ பட்டரோ நெய்யோ சேர்த்துக்கிட்டு இதை மணக்க மணக்க வேக விட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் மெல்டட் பட்டர் தான் சேர்த்துக்கிறேன். இந்த பராத்தாவை நல்லா சூடாக சுட சுட சாப்பிடும் பொழுது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். இது கூட அந்த கார்ன் கிரேவியை சேர்த்து சாப்பிடும் பொழுது சான்ஸே இல்லை, இதோட டேஸ்ட்டை சொல்லவே முடியாது. இந்த பராத்தால பாருங்க, நம்ம சேர்த்துருக்கிற அந்த பைத்தம்பருப்பு தனித்தனியா இண்டிவிஜுவலா தெரியுது பாருங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த்தியான மார்னிங் டிஃபனுக்கு இதுதான் கொடுக்க போறேன். இது கூட ஸ்வீட் ஆவல் தேங்காய் பூவும் கேரட்டும் துருவி சேர்த்திருக்கேன். ஸ்கூல் போற பசங்களுக்கும் அடிஷ்னலா இந்த ஸ்வீட்டை தான் கொடுத்து விட போறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கிறத விட உங்க வீட்டு பசங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. இந்த மூணு தால் பராத்தாவை பேக் பண்ணும்பொழுது இதில் கொஞ்சமாக நெய் தடவி பேக் பண்ணுங்க. சாப்பிடும்பொழுதும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கௌசி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Have a nice day.